ரொம்ப நேரமும் பேச முடியாது, பேசாமலும் இருக்க முடியாது, ஏன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகே, வாக் இன் இன்ட்ரி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். சொன்ன உடனே சில பேர்த்துக்கு தோணும், ஆரம்பிச்சு டயர்டாவீங்க, வாக் இன் இன்ட்ரி வர சொல்லுவாங்க, போனோம்னால ஒரு ரிட்டன் டெஸ்ட்டை வைப்பாங்க, வச்சா அதுலேயே நம்ம பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நம்மளையில் அடித்து பற்றிடுவாங்க. கஷ்டப்பட்டு இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பி போய் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி ட்ரெஸ்ஸை மாட்டி இன்டர்வியூக்கு போனால் ஒரு மணி நேரத்துலேயே நம்மளைய டப்புன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். அது என்றைக்குமே இருந்துச்சு. ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்து டக்குன்னு ஒரு ரிட்டன் டெஸ்ட்லேயே சார் அங்கேருந்து வந்ததே வேஸ்ட் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணிகிட்டே இருக்கும். அதனால் ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் சில ஃபார்மேட்ஸ்லாம் அப்படியே மாற்றியிருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங், என்ன சேலரி கிடைக்கும், இன்டர்வியூ ப்ராசஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்போம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், அது இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் தொண்டையில் ஏதோ ப்ராப்ளம் போல். ஓகே, ஸோ வாக் இன் இன்ட்ரி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். நாங்களும் போடாத வீடியோஸ் இல்லை, பொறுக்காத குப்பைத்தொட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே போய் தேடியாச்சு. பட் கொஞ்சம் ரைட் கேண்டிடேட்டை பிக் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. ஸோ இதனால தான் கம்பெனிஸ்லாம் நம்மள்கிட்ட தேடி வர்றாங்களோன்னு இப்போ தான் தோணுது. ஸோ கோயம்புத்தூரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கும், குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கும், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் இன்ஜினியரில் இருக்குது, என்டிடி டெக்னீஷியன், யூடி, அண்ட் தென் ஆர்ட் ரேடியோகிராஃபியில் வந்து எக்ஸ்ரே மிஷின் ஆப்ரேட்டருக்காக இருக்குது, வேறு என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக இப்போதைக்கு கரண்ட்லி நம்மள்கிட்ட இருக்கிற இன்றைக்கி அப்டேட்டில் உள்ள ஓப்பனிங். ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாக்கின் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அந்த வாக்கினை டேரெக்டாக இங்கே வர சொல்லி 60 பேரை வர சொல்லி 160 பேர் அப்ளை பண்ணுறீங்க, அதில் பாதி பேர் தானே வர்றீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமு, ஸோ எல்லாருக்குமே நம்ம சான்சஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அதே மாதிரியே அலைச்சலும் இருக்கக்கூடாது இல்லையா நம்மளுக்கு, அதனால் அலைச்சலையும் கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிங்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் ரவுண்டாக உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷனை வச்சுட்றோம். முடிஞ்சு இங்கே வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதிருக்கு, அது ஆன்லைன்லேயும் எழுதுங்களேன், வீட்டில் உட்காந்த மேனிக்கு எழுதலாம், படுத்த மேனிக்கு எழுதலாம், தூங்கிட்டே கூட எழுதலாம். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதில் செலக்ட் ஆகிறவங்களை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வாக்கின் வர சொல்கிறோம். வேலை சிம்பிள், ஈஸியாக முடிஞ்சிடும், உங்களுக்கும் செலவு கிடையாது, ஸோ நம்மளுக்கும் பெரிய பேர்டன் கிடையாது, ஈஸியான ஒரு ப்ராசஸ்ஸாக மாற்றலான் தான் இந்த ஆன்லைன். வேறு வழியில் டெக்னாலஜி நம்மளும் யூஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதியாச்சு, எழுதி முடித்தோடனே நீங்கள் செலக்ட் ஆகலையான்னு அப்போயே நாங்கள் ரிசல்ட்டும் கூப்பிட்டு சொல்லிடுவோம். அடுத்த நாள் அன்றைக்கினா அப்போவேனா அவ்வளோ அப்போவே இல்லை. ஸோ இன்றைக்கி எழுதுனீங்கன்னா நாளைக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், சில பேருக்கு அப்போயே கூட சொல்லிவிடுவோம். ஸோ ஓகேனா நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எப்போ நீங்கள் டேரெக்டாக வரணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு டேரெக்டாக எங்களை மீட் பண்ணிட்டு கம்பெனியில் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். அவ்வளோதான், ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதனால் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் காப்பி அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஒரு ஃபோனை வச்சுட்டு இன்னொரு ஃபோனில் கூட நீங்கள் வேகமாக ப்ரோச்சர் ஓப்பன் பண்ணி கேட்குற கேள்விக்கெலாம் பதில் கண்டுபிடிச்சி எழுதலாம். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேட்டர்ஸ். எஸ், ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் டக்கு 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 டக்குன்னு டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் மற்ற இதை பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸாம் வந்து டஃப்பாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பசங்களாம் காலேஜில் எக்ஸாம் எழுதுன மாதிரியே டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிடுறாங்க, சம்டைம்ஸ் அது கரெக்டாகவும் போயிடுது. ஆனால் இன்டர்வியூ வந்து கேட்கும்போது தெரியல சார் செலக்ட் பண்ண ஓகே ஆயிடுச்சு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அப்படி எழுத போகிறதில்ல. ஸோ எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனிஹவ் நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், சும்மா அப்ளை பண்ண அப்படின்னு தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறனால உங்களுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அவருக்கு அந்த வேலை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஓகே, உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா நீங்கள் வாங்க, வாய்ப்பு வேண்டாட்டி
அந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கொடுங்க. ஸோ அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் ஓப்பனிங் இருக்குது. நிறையா பேர் டிப்ளமோ முடித்தவங்க சார் டிப்ளமோக்கு ஓப்பனிங் போடுங்க, டிப்ளமோக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஐயா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம போடுற எல்லா வீடியோவுமே டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கும் யூஸ் ஆகும், பிஇ முடித்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டு பேருக்கும் சேமாக தான் இருக்கும் போடுற எல்லா வீடியோஸும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து நான் பிஇ மட்டும் கேட்பேன், சில இதுக்கு டிப்ளமோ மட்டும் கேட்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். பட் இந்த இன்டர்வியூக்கும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு டிப்ளமாவும் அப்ளை பண்ணலாம், பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரெலவெண்ட்டாக மட்டும்தான் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ஒரு கேட்டகரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்களே ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த ஆன்லைன் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியாக புதன்கிழமை, அடுத்து வர புதன்கிழமை, அதாவது 28/12/2022 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் வந்து நடக்கும். இந்த ஆன்லைன் ஒன்று ஆப்பில் இருக்கும், இல்லை கூகுளில் கூட உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், ஆன்லைனில் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைக்கு உள்ள செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல, அதாவது 27ஆம் தேதி மதியம் 2 மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரலை, எக்ஸாமுக்கு சம்மந்தமானது எதுவும் வரலை அப்படின்னா நீங்களே தாராளமாக டைரெக்டாக கால் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் கால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். அதனால் நீங்கள் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய உங்களுடைய நம்பர் ஒரு வாட்ஸ்அப் நம்பராக இருந்துச்சுன்னா தான் பெஸ்ட். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இல்லை அப்படின்னா கீழே ஃபார்ம்லேயே ரிமார்க்ஸ் இருக்கும், அதில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தனியாக கூட கொடுங்க. ஸோ ஏன்னா சில பேர் ப்ரைமரி நம்பர் வந்து வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, கால் பண்ணால் இதுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அதனால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க ரிமார்க்ஸில். ஸோ எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கட்டும், ஜாப் போகணும் அப்படிங்கிறதுக்காக நாமளும் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ போன்றது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது நிறைய பேர் இருந்தாலும் வேலைக்கு போகிறது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதுக்கான காரணத்தை நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், உங்ககிட்டையும் நான் கேட்குறேன். ஸோ ஏன் ஜாப்புக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ கூட வரமாட்டாங்க, என்ன காரணமாக இருக்கும்? சம்பளம் கம்மி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் தான் சேலரியே சொல்லிட்டேனே, இந்த சேலரி ஓகே அப்படின்னு சொல்லித்தானே அப்ளை பண்ணுறாங்க, சும்மா மட்டும் அப்ளை பண்ணி பார்ப்பாங்களோ? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். சேலரி ரேஞ்ச் உங்களுக்கே தெரியும், 12-18 இருக்கும் உங்களுடைய சேலரி. ஸோ 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஒரு போஸ்டிங்கில். ஸோ நான் சொல்லிட்டேன், என்டிடி டெக்னீஷியன்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி, மிஷின் ஷாப் குவாலிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கலாம், சிஎன்சி ஆப்ரேட்டர் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், டிசைன் இன்ஜினியருக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மேஜராக அந்த 4 கேட்டகரிக்கு வந்து இப்போ நம்மள்ட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 22 நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக கவுண்ட் பண்ண இருக்கும். ஸோ 20-23 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோட டோட்டல் கவுண்ட் ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு மாதிரி கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து இங்கே கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் சரௌண்டிங்னா சிட்டிக்குள்ளேலாம் இருக்காது, கொஞ்சம் அரசூர் அப்புறம் இந்த பக்கம் கருமத்தாம்பட்டி, இந்த பக்கம் வந்து ஈச்சனாரி, ஸோ இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே தான் இருக்கும் கோயம்புத்தூருக்குள்ளேயே. ஸோ வெளியிலிருந்து வர்றவங்களும் வரலாம். சில கம்பெனியில் அக்கமடேஷன் கொடுக்குறாங்க, சில கம்பெனியில் அக்கமடேஷன் கொடுக்கல. ஸோ அதுவும் முன்னப்பண்ண இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவீங்க, போக போகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நாங்கள் எந்த சார்ஜஸும் எப்பவும் யாருக்கிட்டையும் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களை சார்ந்தவங்களோ, உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ, மாமாக்களை யூஸ் ஆகாதோ, ஓகே அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காக வேணாலும் யூஸ் ஆகலாம், யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, மறுபடியும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். தேங்க்யூ. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குலாம் நீங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் CQI அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து NDT 6 மெத்தட்ஸ், அதாவது பெனட்ரேட் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், விசுவல் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி, ஃபிலிம் இன்டர்பிரிட்டேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் ASNT Level 2 சர்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் வெல்டிங் QAQC அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங்,
டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ் இந்த ட்ரைனிங் கோர்ஸில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ட்ரைனிங் கோர்ஸுடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 30 days ப்ளஸ் 15 days நாங்கள் பிளேஸ்மெண்ட்காக எடுத்துவோம். ஸோ டோட்டலாக 45 days உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த கோர்ஸ் ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரான்ச்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ஈவினிங் பேட்ச் இருக்குது, சண்டே பேட்ச் இருக்குது, பார்ட் டைம் பேச்சஸ் இருக்குது. ஸோ இது ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றினா இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பர் 9047047370 or 9840367370 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.